தூத்துக்குடியில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு 100,000 பார்வையாளர்கள் பார்வையிட்டு 1,20,000 ரூபாய்க்கு அமோக விற்பனை. தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்துடன் இணைந்து நடத்திய புத்தக திருவிழா தூத்துக்குடி தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த 22ஆம் தேதி தொடங்கி 8 நாட்கள் நடைபெற்றது. இதில் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் 45 புத்தக அரங்குகளும், தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு துறைகளில் சார்பாக அரசு திட்டங்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் 7 அரங்குகளும், உள்ளூர் பதிப்பகத்தாரர் சார்பில் புத்தக அரங்குகள் மற்றும் 9 உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிடவும் புத்தகங்கள் வாங்குவதற்கும் அனைத்து தரப்பு பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் இலவசமாக அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் புத்தக திருவிழாவின் நிறைவு விழா தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு போட்டிகள் வெற்றி பெற்றவர்களுக்கு கனிமொழி MP பரிசு வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் செந்தில்ராஜ், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டையன், தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் ஷாருஸ்ரீ, மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணபுரான், தூத்துக்குடி சார் ஆட்சியர் கௌரவ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் 8 நாட்கள் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 100,000 பார்வையாளர்கள் பார்வையிட்டு 1,20,000 ரூபாய் மதிப்பில் புத்தகங்கள் விற்பனை நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்கியோரிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட விவரத்தின் அடிப்படையில் கனிமொழி MP முன்னிலையில் சிறப்பு குழுக்கள் தேர்வு நடைபெற்றது. அப்போது தூத்துக்குடி மாவட்ட பழைய காயலைச் சேர்ந்த முகமது ஜியாவுதீன் என்பவருக்கு 1,000 ரூபாய் 100,000, கோவில்பட்டியைச் சேர்ந்த வேல்சாமி என்பவருக்கு 2வது பரிசாக ரூபாய் 50,000, தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜலட்சுமி என்பவருக்கு 3வது பரிசாக ரூபாய் 25,000 வழங்கப்பட்டது. பழைய முஸ்லிம் தெருவுக்காக 8667830899, இது 1,00,000 ரூபாய்க்கான முதல் பரிசு. இதுல யார் யார் புத்தகம் வாங்கல, இங்க வந்து போகல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.